Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நம்ம ஒரு மாங்காய் சட்னி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 துண்டு தேங்காய், சின்ன சின்னது 3 துண்டு வச்சிருக்கேன். பாதி காய் மாங்காய் இது. புளிப்பு இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். இது பாதி மாங்காய், 4 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 கறிவேப்பிலை இலங்க வெச்சிருக்கேன். தேவையான உப்பு அவ்வளவுதான். இந்த நான்கு பொருளை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். சாம்பார் கலர் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த தேங்காய், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அரைச்சிட்டு அப்புறமா மாங்காவை ஆட் பண்ணிக்க போறோம். முதல்ல நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னா தேங்காய், மிளகாய், கருவேப்பிலை போட்டு நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிட்டோம். இத்தோட இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த மாங்காவையும் நறுக்கி போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, மாங்காவையும் நறுக்கி இப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, இது கொஞ்சம் தொக்கா தான் இருக்கும். அப்பதான் இது தொட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு தாளிப்பு எல்லாம் தேவையில்லை, அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம சுவையான மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், 4 பொருட்கள் தான். உப்பு சேர்த்துட்டு 5 பொருட்கள் வச்சுட்டு நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இது வந்து ஒரு மிளகாய் கிள்ளி ரசத்துக்கு, பருப்பு ரசத்துக்கு எல்லாம் சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், லெமன் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிள் தான். இப்ப சீசன் மாங்காய் சீசன்னால உங்களுக்கு காய் மாங்காய் நிறைய கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.